ஜூலை 20 நாளை மாலை 3 மணி அளவில் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கார் திடலில் மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்தை நடத்துவது என்று நாம் அறிவிப்பு செய்திருந்தோம். தவிர்க்க இயலாத காரணங்களால் அந்த கூட்டத்தை ஜூம் இணைப்பு வழியிலே நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். நான் நாளை காலையில் புதுதில்லியில் இருக்க வேண்டும். காலை விமானம் பிடித்து புதுதில்லிக்கு செல்கிறேன். முக்கியமான சந்திப்பு உள்ளது. நாளை மறுநாள் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் இருக்கிறது. 21ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆகஸ்ட் 13 வரையில் நடக்கிறது. மது மற்றும் போதை ஒழிப்பு என்பதை முன்னிறுத்த திட்டமிட்டிருக்கிறோம். அது குறித்து நான் ஏற்கனவே மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்திலே விரிவாக பேச எண்ணியிருந்தோம். 2வது கட்சியின் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளின் அடுத்த கட்டம் குறித்து இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் விவாதிப்பதென்ற எண்ணம் இருந்தது. நேரடியாக ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்பதுதான் சாலச் சிறந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் நான் புதுதில்லிக்கு செல்லவிருப்பதனால் இந்த கூட்டத்தை நாளை மாலை 3 மணி அளவில் ஜூம் இணைப்பு வழியாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தோழர்கள் நாளை மாலை 3 மணி அளவில் அவரவர் மாவட்டங்களில் இருந்தவாறே இல்லங்களில் இருந்தவாறே ஜூம் இணைப்புக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த 3 பொருள்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். நாளை மறுநாள் 21ஆம் தேதி காலை நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் முடிந்துவிடும். மாலை 3 மணி அளவில் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்கிற ஜூம் இணைப்பு கூட்டத்தை ஜூம் இணைய வழியாக இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தலாம். அதனை ஒரு அறிவிப்பாக நான் செய்கிறேன். அது 2 நாள் ஜூம் இணையவழி கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. ஜூலை 20ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம். ஜூன் 21ஆம் தேதி அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர், மகளிரணி செயலாளர் ஆகியோர் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம். இது ஜூலை 21ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் ஜூம் இணைய வழியாக நடைபெறுகிறது. இதே பொருள்கள்தான் 3 பொருள்களும் பேசுபடு பொருள்களாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே அருமை தோழர்கள், நாளை யாரும் சென்னைக்கு புறப்பட்டு வர வேண்டாம். கலந்தாய்வு கூட்டம் இல்லை, நேரிலே தலைமையகத்திலே நடத்துவதாக இருந்த கூட்டம் இணையவழி கூட்டமாக மாற்றியமைக்கப்படுகிறது.